பச்சிகளாம் நல்ல பறவையெல்லாம் அத்தினந்தைதே பறவையெல்லாம் தாதோந்தைதே பலவிதமாய் வந்திரங்கேதம் இதானே நன்னா சொல்லம்மா சொல்லு தானே நன்னே நானே நன்னா அத்தினந்தைதே மணிப்புரவா தாதோந்தைதே இன்பமுட கதிர கொய்யதம்மா தந்தையார் தன்ன அன்பான வேண்டுகோள்ங்க இந்த சைடு இன்னும் நிறைய இடம் இருக்குது வந்து உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவரும் சுற்றி அமர்ந்து பார்க்கும் அளவுக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கருப்பராயன் கோயிலுக்கு தென்புறமாக நிறைய இடவசதி உள்ளது நீங்கள் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கால் வலிக்கு அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து அமர்ந்து இந்த நிகழ்வினை கண்டுகளிக்குமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சகோதரிகளுக்கு குடிப்பதற்கு
கண்மணி ஏனியாளுக ஏய் மகனே கண்மணி ஏனியாளுக அப்படி வந்த காரணத்தை சொல்லுமட கட்டாளகாயரே தன்னம் தானே நானே நானே நன்னா ஏய் தன்னம் தானம் தானே நன்னா நானே 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 நன்னா ஜெயார் கண்ணில் தண்ணீர் விடுவதென்ன மகனே கண்ணில் தண்ணீர் விடுவதென்ன வந்த காரணத்தை சொல்லுமட கட்டாளகாயன்மா மாணிக்க மேகாராமுதே மகனே மாணிக்க மேகாராமுதே அடா மகனே பூலந்திர இப்பாடி நீ எழுது வந்தால் மகனே இப்பாடி நீ எழுது வந்தால் என்னை இயேசுவார்கள் இவ்வுலகில் ஏற்றவரை சொல்லி வைப்பேன் என்னிடத்தில் சொல்லு மாமாதுரை ஆளுகின்ற மகனே மாமாதுரை ஆளுகின்ற அடம் மங்கையல்லி நான் இருக்க மயக்கங்கொள்ளலாகும் ஏனுங்க வாடிக்கையாளர்லாம் உள்ளே வாங்க உள்ள இடம் இருக்குதுங்க இன்னும் நிறைய இடம் இருக்குது எல்லாத்துக்கும் மேட்டு போட்டிருக்கிறோங்க சேர் போட்டிருக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் இடம் இருக்குது வாங்க எல்லோரும் முன்னாடி வந்து அமரலாங்க வாங்க உள்ளே வாங்க நிகழ்ச்சி ஒன்று ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்குதுங்க வாங்க எல்லோரும் உள்ளே வாங்க எல்லாத்துக்கும் மேட்டு போட்டிருக்கிறோங்க
பள்ளிக்கூடத்தில் இடம் இருக்குது, பின்னாடி இடம் இருக்குதுங்க, சேர் போட்டிருக்குது. போடுங்க, நீங்கள் சொல்லி போடுங்க. ஏனுங்க, அந்த மேவரத்தில் பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்கிற சேரை கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டுங்க. விழா கமிட்டிக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த இடத்துல இடம் இருக்குதுங்க. பெண்கள் எல்லோரும் கீழே போய், குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே வேடிக்கை பார்க்குறக்கு சௌகரியமாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் மேட் போட்டிருக்கிறோம்ங்க. எல்லோரும் உள்ளே வாங்க. நிகழ்ச்சி ஒன்று 2 மணி நேரம் இருக்குதுங்க. வாங்க, எல்லோரும் உள்ளே வாங்க. குருஜி நீங்க பெரிய எனக்கு தண்ணி குடிச்சவங்க லைனுக்கு வந்துடலாங்க. தண்ணி குடிச்சவங்க லைனுக்கு வந்துடலாம். மற்றவங்க தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க. எனக்கு தண்ணி குடிச்சவங்க லைனுக்கு வந்துருங்க. ஹலோ, ஹலோ. அன்புடையர், கோயிலுக்கு தென்புறமாக மேட் விரிச்சிருக்கு. தயவுசெய்து பொதுமக்கள் வந்து அங்கே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் நிற்கிறீங்க? கால் கடுக்க இன்னும் 1 மணி நேரம் நிகழ்ச்சி இருக்குது. சிறப்பாக நடத்திய உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் எங்களுக்கு தேவை. தயவுசெய்து தென்புறமாக வந்து மேட்டில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் நின்றுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ஆட்டம் வர மாட்டேங்குது, பாட்டம் வர மாட்டேங்குது. வாங்க, எல்லோரும் வந்து உட்காருங்க. எங்களுக்கு கால் வலிக்குது. அன்றாடம் அனுதினம் போல் இங்கே 1000 பேர் தோழருடன் நான் ஆட்டமாடச் சென்றிருந்தேன். அங்கோர் அதிசயம் மேதோன்று சம்மா செய்யார் தன்னம் தானே நன்னா தன்னம் தானே நன்னே நன்னா தன்னம் தானா செய்யர் அழகு போருந்தியதோர் தாயே அழகா
செயர் பாலன் கேட்டிடும் நல்ல தேரது செய்ய அந்த பவளம் எங்கே விளையிறது சொல்லும் பாங்கியே செயர் தன்னண்ணா நன்னாம் தன்னே நானே நானண்ணா தன்னம் தானே நன்னம் தானே நன்னே நானே நானண்ணா செயர் பாலன் கேட்டிடும் நல்ல தேரது செய்ய அந்த பவளம் எங்கே விளையிறது சொல்லும் பாங்கியே செயர் தன்னண்ணா நன்னாம் தன்னே நானே நானண்ணா தன்னம் தானே பார்த்திவ மகாராஜாவை தான் அழைக்க வேண்டுமே
தான் அழைக்க வேண்டுமே செய்யார் தன்னே நன்னம் தானே நன்னே நானே நானண்ணா தன்னே நானே நானே நன்னம் தானே நானண்ணா ஏ எந்த ஆகாதடி ஆகாதடி அந்த பாதகே அவன் காமாந்த கல்வண்ணடி அந்த பாதகே செய்யார் தன்னே நன்னம் தானே நன்னே நானே நானண்ணா நன்னம் தானே நானே நன்னம் தானே நானண்ணா ஏ எந்த கண்கள் ரெண்டு சிவக்குதடி செடி மார்களே எனக்கு கடுங்கு இளைய தலைமுறைக்கெல்லாம் இந்த நிகழ்வினை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியாக இதனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலே இதுவரை 37 குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து 37வது குழுவாக சாமிநாதபுரம் குழுவினுடைய அரங்கேற்ற விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் 2 இடங்களிலே பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்னூரிலும் சரவணம்பட்டி பகுதியிலும், அதேபோல கொங்கு மண்டலத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே, வடக்கே குடகுமலை முதல் தெற்கே திண்டுக்கல் வரையிலும், மேற்கே வெள்ளிங்கிரி மலை முதல் கிழக்கே கரூர் திருச்சி வரையிலும், ஏன் நம் தமிழ்நாட்டையும் தாண்டி அடுத்த மாதம் கேரளாவில் நடைபெறுகின்ற நெம்மாறு என்கின்ற ஊரில் நடைபெறவிருக்கின்ற முருகப்பெருமானுடைய கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கூட நம்முடைய நிகழ்ச்சிக்கு பதிவு செய்துள்ளார்கள். அந்த வகையில் 363 மேடை நிகழ்ச்சிகள் முடித்து 364வது மேடை நிகழ்ச்சியாக சாமிநாதபுரம் பகுதியிலே நாங்கள் இந்த நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களிலும் இவர்களை போன்ற இளைய தலைமுறைக்கு பட்டி தொட்டிகளில் எல்லாம் இந்த கலையினை கொண்டு போய் சேர்ப்போம் என்கின்ற உறுதியோடு அடுத்த பாடல். செம்பவல்ல கால் நாட்டி தங்க சிறந்த தங்க வலைகள் மூட்டி அங்கு கம்பள பொன்மணி வரவி அங்கும் மேலே ரத்ன கோடி நிரவி செய்யார் தன்னம் தானே நன்னார் தன்னம் தானே ரன்னே நன்னே தன்னம் தானம் தானே நன்னா தன்னம் தானே ரன்னே நன்னே எந்த விட்டுருவ கால் நாட்டி தங்க விளைந்த தங்க வலைகள் மூட்டி அங்கு கம்பள பொன்மணி வரவி அங்கும் மேலே ரத்ன கோடி நிரவி செய்யார் தன்னம் தன்னம் தானே நன்னா
தன்னம் தானம் தானே நன்னா தன்னம் தானே நன்னே நன்னா செய்ய தங்கத்தினால் கவுண்ணம் செய்து கந்த தாம்பூலத்தால் குண்டுருட்டி அந்த அண்ணரிட்ட வரன் மீது பள்ளி வீசுகிறாள் கவு நெறிந்து செய்ய தன்னம் தானே அமர்ந்துக்குங்க அனைவருக்குமான டீ கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஏனுங்க வெளியில நிக்க வேண்டாமங்க உள்ள வாங்க எல்லாத்துக்கு இட வசதி இருக்குதுங்க உள்ள வந்து எல்லாரும் அமர்ந்து பாருங்க வாங்க இன்னொரு ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி இருக்குது வாங்க உள்ள வாங்க பள்ளி பள்ளிக்கு பள்ளி மைதானத்துல பள்ளிக்கு முன்னாடி இடம் இருக்குதுங்க மேட்டு போட்டிருக்குதுங்க எல்லாத்துக்குமே மேட்டு போட்டிருக்குதுங்க ஏனுங்க அனைவரும் அமர்ந்து பார்க்கின்ற வகையில் விழா குழுவினர் அற்புதமான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள் எனவே யாரும் நின்று கொண்டு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம் அந்த அமர்ந்து நிகழ்வினை கண்டு கழிக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஹலோ அன்புடையர் வணக்கம் நம்முடைய இந்த பவளக்கொடியினுடைய கும்மியாட்டத்தை அன்புக்குரிய நண்பரும் ஸ்வெல்டெக்ஸினுடைய உரிமையாளருமான திரு கே ஜி கணேஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்பார்ந்த சாமிநாதபுரம் வாழ் மக்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையில் பவளக்கொடி கும்மியாட்ட அரங்கேற்ற விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத நாட்டில் கலைகள் பல இருந்தாலும் முக்கியமாக இந்த கும்மியாட்டம் அப்படி என்பது நம்ம கொங்கு மண்டலத்துக்கே உரித்தான ஒரு மிகச்சிறந்த
அற்புதமான கலையாகும். கடந்த 40 நாட்களாக இந்த கும்மியாட்ட பயிற்சியிலே சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரை அத்தனை பேருமே ஆர்வமாக கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் நுணுக்கமான பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு இன்று அரங்கேற்றம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கும்மியாட்டத்தினால என்ன பயன் அப்படி எல்லாரும் யோசிக்கலாம். ஒரு சமுதாயத்தில் ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அனைத்து இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை ஒருங்கிணைப்பது சாதாரணமான செயல் அல்ல. அப்படி ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஒரே மாதிரியாக பயிற்சி கொடுப்பது, பயிற்சி பெற்றவர்கள் தங்களது திறமைகளை ஒரே மாதிரியாக இங்கே வெளிப்படுத்துவது தான் சிறப்பு. 4 பேர் சேர்ந்து ஒரே மாதிரியாக ஒரு செயலை செய்வது என்பது ஒரு நல்ல நிகழ்வு. இங்கே 100 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒரே மாதிரியாக கட்டளைக்கு ஏற்ப அடிபணிந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு உள்ளார்கள். இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமூகத்தை ரொம்ப எளிதாக ஒரு குழுவின் மூலியமாக ஒற்றுமைப்படுத்த முடியும், ஒரே மாதிரி செயல்களை செய்ய வைக்க முடியும், பெரிய மாற்றங்களை நல்ல இணக்கங்களை உறவுகளுக்குள்ளே ஏற்படுத்த முடியும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே ஒரு கும்மியாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் ஒரே மாதிரியாக சிந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வழங்கும், அந்த குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துறது மூலமாக நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு, குடும்ப அமைப்பு அனைத்துமே போற்றுதலுக்கு உரிய செயலாக மாறுவதற்கு இந்த மாதிரி விழாக்கள் வந்து நமக்கு பயன்படுங்கிறதுனால ஆதிகாலம் தொட்டே இதுபோல் நமது பெரியவர்கள் இந்த மாதிரி ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விழாக்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே நமது பவளக்குடி கும்மியாட்டத்தை பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருமே போற்றுதலுக்கு உரியவர்கள், பயிற்சி பெற்றவர்களும் போற்றுவதற்கு உரியவர்கள். இதுபோல செயல்கள் தொடர்ந்து நமது பகுதியிலே நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். என்னங்க குழுவினர், ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்முடைய பவளக்கொடி கும்மியாட்ட குழுவுக்கென்று ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு. இதுவரை நடைபெற்ற அத்தனை அரங்கேற்றங்களிலும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடான ஒரு குழுவாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு பெருமை இதுவரை கிடைத்துள்ளது. அதேபோல் இப்பகுதியை சார்ந்த சகோதரிகளும் இந்த நிகழ்வினை அமைதியாக இருந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவங்க வந்து நம்மளை வாழ்த்தி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சொன்னா, ஃபஸ்ட்டு அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க, உங்களுக்கு டீ வருமானு சொல்லி சொல்லியிருக்கிறேன். உட்காருங்க, உட்கார்ந்து அமைதியாக அடுத்து வாழ்த்துறை வழங்குறது அமைதியாக கேளுங்க. அடுத்தபடியாக நம்முடைய ஆரம்ப பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்புக்குரிய சகோதரி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பவளக்கொடி கும்மியாட்டம் ஒரு 30 நாளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நான் சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பும்போது ஆரம்பிப்பாங்க. அது நான் இருந்து ஒரு நாள் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நாங்கள் இது மாதிரி ஒரு இது நம்ம இப்போ எங்கள் குழந்தைகளும் நிறைய பேர் கலந்துருக்குறாங்க. நம்ம ஸ்கூல்லையும் அது மாதிரி இந்த விழாவை நம்ம கொண்டு வந்து செல்வோம்.
எப்பொழுது எல்லா ஸ்கூல்லையும் இந்த சினிமா பாடல் அது இதுதான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கலை அழிஞ்சு வர்ற நேரத்தில் இந்த பவளக்கொடி மூலம் நம்ம சாமிநாதபுரம் ஊர் மக்களுக்கு இந்த விழாவை இந்த இதை இந்த கும்மியை சிறப்பித்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பவளக்கொடி அந்த கலைக்குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளியின் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் இங்குள்ள சாமிநாதபுரம் மக்கள் சார்பாகவும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இந்த கலை அழிந்து போகாமல் இருக்க மேலும் மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி கொள்கிறேன். இங்கே சிறப்பானதொரு வாழ்த்துறை வழங்கிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அவர்கள் சொன்னதை போல அழிவின் விளிம்பில் இருக்கின்ற இந்த கலையை மீட்டுருவாக்கம் செய்து இவர்களை போன்ற குழந்தைகளுக்கெல்லாம் அதை கற்றுக் கொடுப்பதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. முன்பெல்லாம் ஒவ்வொரு கோவில் திருவிழாக்களிலும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளிலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் என்று இருக்கும். ஆனால் எப்பொழுது இந்த கும்மிக்கலை ஒன்று இந்த திருப்பூர் பகுதியிலே கோவை பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டதோ கும்பாபிஷேகத்திற்கு தேதி குறிப்பது கூட உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் எந்த நாள் இருக்கின்றது அந்த நாள் நாங்கள் தேதி குறிக்கின்றோம் என்கின்ற அளவுக்கு இன்று எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இந்த நிகழ்ச்சி பெருஞ்சலங்கையாட்டம் கும்மியாட்டம் ஒயிலாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மக்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளது. அதேபோல் நமது தலைமை ஆசிரியை சொன்னது போல இன்று பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூட ஆண்டு விழாக்களில் நம்மளுடைய நிகழ்ச்சியை பதிவு செய்துள்ளார்கள். வருகின்ற தை மாதத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5-6 பள்ளிகளுக்கு பொங்கல் விழா நிகழ்ச்சியில் உங்களுடைய கும்மியாட்ட குழுவினுடைய கும்மி நிகழ்ச்சி வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். நாங்களும் இசைந்துள்ளோம். இனி வரும் காலங்களில் பள்ளி குழந்தைகளுக்கும் இந்த கலையினை கொண்டு போய் சேர்ப்போம் என்கின்ற உறுதியோடு தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் உடனடியாக தேநீர் அருந்துவிட்டு அவர்கள் இடத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய பவளக்கொடி கும்மியாட்டத்தை வாழ்த்தி மரியாதைக்குரிய நண்பர் புரோனட்டிங் ரவிக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த பவளக்கொடி கும்மியாட்டம் நமது சாமிநாதபுரம் பகுதியில் 30 நாட்காக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்த பகுதி இளைஞர்களுக்கும் மற்றும் துறையினன் மற்றும் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறு குழந்தைகள் இந்த கும்மியாட்டம் ஆடும்போது பார்க்கும்போது ரொம்பவும் வியப்பாக உள்ளது. இவை எல்லா குழந்தைகளையும் பெரியவர்களையும் இணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தினமும்களுக்கு சொல்லிக் கொடுத்து மிக அருமையாக சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். இன்னும் சிறப்பாக வளர வேண்டும். நமது கொங்கு மண்டலத்தில் இப்பொழுது எந்த கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் பொது நிகழ்ச்சி அனைத்திலும் இந்த பவள விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இது பரவி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு ஒரு பெருமையான நிகழ்ச்சி. இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த சாமிநாதபுரம் நண்பர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வாழ்த்துறை வழங்கிய புரானிட்ஸ் ரவிக்குமார் அண்ணன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய அருமை நண்பர் பழனிவேல் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழா சிறப்பாக அமைய முதற்கண் முயற்சி எடுத்து மிக நல்ல முறையில் நடத்தி ஒரு இனிய முடிவுக்கு கொண்டு வந்துள்ள அருமை அண்ணன் திரு துரை அண்ணன் அவர்களுக்கும், திரு பாலு, திரு ரஞ்சித், திரு பாபு மற்றும் அனைத்து விழா குழுவினருக்கும் முதற்கண் என் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இதில் பங்கெடுத்து கொண்டுள்ள அனைத்து மகளிருக்கும் மிக ஆர்வமாக எந்தவித சோர்வுமின்றி தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த கலை மேலும் மேலும் வளர தங்களுடைய முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அழிவின் விளிம்பில் இருந்த இந்த கலையை மேலும் மேலும் இதை சிறப்புற அமைய மேலும் அவர்கள் பல முயற்சிகளை எடுத்து சிறப்பாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கும் இதை கொண்டு சேர்க்க வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு வாழ்த்துறை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அதேபோல் நமது தென்னம்பாளையம் பகுதியிலே ஒரு 150 பேருக்கான பயிற்சிகளை முன்னின்று ஏற்பாடு செய்து பல்வேறு தொழில் சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட பெப்சி ஹோட்டல் மற்றும் லார்ஜ் நிறுவனங்களினுடைய உரிமையாளர் எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெப்சி பாலண்ணன் அவர்கள் தன்னுடைய கலை பயணத்தை பற்றி ஒரு சில நிமிடங்கள் இங்கு உங்களிடம் பேசுவார்கள். அவர் எத்தனையோ வேலை இருந்தாலும் எங்கே கும்மியாட்டம் நடந்தாலும் பச்சை வேட்டி கட்டிட்டு பச்சை துண்ட தோல் போட்டு நிகழ்ச்சிக்கு ஆர்வத்தோடு வந்துடுவார். அவர் இப்பொழுது தன்னுடைய கலை பயணத்தினுடைய அனுபவத்தை உங்களிடையே பகிர்ந்து கொள்வார்கள். எனது உரையை சிற்றுரையாக முடிக்கிறேன். அன்பில் மலர்வோம், பண்பால் உயர்வோம், அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்புமிக்க நிகழ்வு. சாமிநாதபுரத்தை சேர்ந்த பெரியவர்களும் கோயில் நிர்வாகிகளும் மிக சிறப்பானதொரு ஏற்பாடாக பவளக்கொடி குழுவை தேர்ந்தெடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் மிக சிறப்பானதொரு கலை நிகழ்வு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆசிரியர்களிடம் கூறியதன் அடிப்படையிலேயே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பவளக்கொடி குழுவின் சார்பிலே 37வது அரங்கேற்ற நிகழ்வாக 36 இடங்களிலே பல்வேறு இடங்களிலே பயிற்சிகள் கொடுத்து 37வது அரங்கேற்ற நிகழ்வாக இந்த பகுதியிலே இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 36 குழுக்களிலே பல்லாயிரக்கணக்கானோர் கிட்டத்தட்ட 3400 பேர் பயின்று முடித்து பயிற்சி பெற்றுள்ளார்கள். இன்றைய தினம் சாமிநாதபுரத்திலே 100 பெண்கள் ஆண்கள் என பயிற்சி எடுத்து இந்த பவளக்கொடி குழுவிலே 37வது குழுவாக நீங்களும் எங்களை இணைத்துள்ளீர்கள். இந்த குழுவிற்கு 36 குழுக்களே இருக்கக்கூடிய 3400 உறுப்பினர்கள் அத்துணை பேர் சார்பாகவும் 37வது குழுவாக இணைந்துள்ள காந்திநகர் சாமிநாதபுரம் குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் பவளக்கொடி குழுவின் சார்பிலே வருக வருகன வரவேற்று மகிழ்கிறோம். அதேபோல இந்த பிரம்மாண்டமான அற்புதமான கலையிலே நம்மையெல்லாம் வழிநடத்தி வருகிற குருவை நான் வணங்கி உரையை தொடங்குகிறேன். இந்த குழுவினுடைய மூத்த ஆசிரியர் அவர்கள் இதோ இங்கு நிற்கிறாரே, 72 வயது இளைஞர், பண்ணைக்கிணர் கிராமத்தை சார்ந்தவர். தன்னுடைய இளவயதிலேயே இந்த கலையை பல்வேறு நபர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக சொல்லித்தர வேண்டும் என்று ஆசையும் உணர்வோடு 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி எளவந்தி வடுகபாளையத்திலே நடந்த நிகழ்விலே இந்த கலையை பயின்று இன்றைய தினம் பல்வேறு பயிற்சி அனைவருக்கும் கொடுத்து இன்று உங்களுக்கும் சாமிநாதபுரத்திலே கொடுத்து அரங்கேற்ற நிகழ்விலே கலந்து கொண்டு அவரும் உங்களோடு ஆடி பாடி அற்புதமான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் நமது பவளக்குடியினுடைய மூத்த ஆசிரியர் அருணாசல மாமா அவர்களை முதற்கண் உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த கலைக்கென்று வயது வரம்பே கிடையாது. 5 வயது 6 வயது முதல் வயது இருக்கும் வரை 90 100 வயது கூட திறமைக்கு ஏற்ப ஆடக்கூடிய அற்புதமான கலை. அதை இதோ நமது கலை குழுவினுடைய
மூத்த ஆசிரியர் அருணாசல மாமா 72 வயதிலேயே நமக்கெல்லாம் நிரூபித்து கொண்டிருக்கிறார் என்பது சிறப்பு செய்தி. அதேபோல அம்மன் விஸ்வநாதன் அம்மன் அவர்கள் பவளக்கொடி குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர். தமிழ்நாடு கலை கலை நிகழ்வுடைய கலை நாடக கழகத்தினுடைய செயலாளராகவும் இருக்கிறார். அதேபோல இந்த குழுவு தமிழ் மனம் விருது என்று தமிழ்நாடு அளவிலே பல்வேறு இடங்களிலே நடந்த பயிற்சிகளிலே போட்டிகளிலே கலந்து தமிழ் மனம் விருது பெற்று தமிழக அரசினால் இந்த கலையிலே முதன்மை கலையாக நம்மளை தேர்ந்தெடுத்துள்ளது. அதற்கு முதற் காரணம் அம்மன் விஸ்வநாதன் அவர்கள் அவர்களுடைய கிராமம் குள்ளம்பாளையம் என்ற குக்குராமம். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர். அரசியலில் இருந்தாலும் தொழில் ஃபைனான்ஸ் சிடி என்று பல்வேறு விதத்திலே பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 360 நாளிலே 200 நாட்கள் இவர் இந்த கலைக்காகவே செலவிட்டு கொண்டிருக்கிறார். மிகுந்த நான் பல ட்ரிப்பு கேட்பேன், அண்ணா உங்களுக்கு கலைவாணி எப்படி இந்த நாக்கில் குடி கொண்டு இருக்கிறாங்க, இவ்வளவு அற்புதமாக உங்களுடைய வாக்கும் இவ்வளவு அற்புதமாக உங்களுடைய பாடலும் எல்லார்த்தையும் பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. சிறப்பானது ஒரு நிகழ்வு. அவர் நம் பவளக்குடியிலே ஒருங்கிணைப்பாளராக பெற்றுள்ளோம் அம்மன் விஸ்வநாதன் அவர்கள். அவரையும் இந்த இடத்துல இந்த சாமிநாதபுரத்தில் அறிமுகப்படுத்துதலில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதேபோல இணையாசிரியர்கள் பயிற்சி ஆசிரியர்கள் என்று பல்வேறு நபர்களும் தன்னுடைய வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே நான் தென்னம்பாளையம் அதேபோல பாளையக்காடு செவந்தாம்பாளையம் செட்டிபாளையம் விஜயாபுரம் என்று இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனுதினமும் உங்களுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்து பயிற்சி ஆசிரியர்களாக இங்கெல்லாம் பயிற்சி கொடுத்து சிறப்பானதொரு முறையில் இன்றைய தினம் அரங்கேற்ற விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இணையாசிரியர் அவர்களும் பயிற்சி ஆசிரியர்கள் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பிலும் பவளக்கொடியின் சார்பிலும் நன்றி கொள்ளி மகிழ்கிறோம். அதேபோல இந்த கலை கும்மிக்கலை சிறப்பானதொரு கலை. கிராமங்களிலே தோன்றியது. கிராமங்களிலே தோன்றினாலும் கிராமங்களிலே இந்த கலை இப்பொழுது அதிகப்படியாக நடப்பதில்லை. ஏனென்றால் நகரப்புறங்களிலே நம் ஆசிரியரை போல் இருப்பவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் தத்தெடுத்து கொண்டு வந்து நகரப்புறங்களிலே இந்த கலைகளை கொண்டு செல்ல வேண்டும். நாடகம் சினிமா செல்ஃபோன் என்று பல்வேறு விதத்திலே அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய நகரப்புறங்களிலே இந்த கலையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கின் அடிப்படையிலேயே தினமும் அணுதினமும் பயிற்சிகள் கொடுத்து தங்களுடைய உடற்பயிற்சியாகவும் மனதை சோர்வடையாமல் திடமான ஒரு நிகழ்வாக நடத்தக்கூடிய பயிற்சியாகவும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது உடற்பயிற்சி மட்டுமல்ல மனம் சார்ந்த பயிற்சியாகவும் இருக்கிறது. இந்த குழுவிலே ஆடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும். மாலை பயிற்சி இப்போ நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும். சாயந்தரம் 6 மணிக்கு பயிற்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. வீட்டில் ஸ்கூலில் 4 மணிக்கு 5 மணிக்கு பிள்ளை யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பாங்க எப்படி ஆடணும் என்ன பண்ணணும்னு சொல்லி. அந்தளவுக்கு இந்த பயிற்சியை உள்வாங்கி செய்யக்கான பாடம் அங்கு போடக்கூடிய ஆசிரியர்களோடு சேர்ந்து இந்த பயிற்சியை நாமளும் பாடுனா